ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட கூட்டமைப்பு சங்கம் தான் ஜாக்டோ ஜியோ அமைப்பு. இவங்க ஏழு அம்ச கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து தமிழக அரசுகிட்ட வலியுறுத்திட்டும் போராட்டங்கள் நடத்திட்டும் இருக்காங்க. அப்படி என்னென்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, பழைய பென்ஷன் திட்டத்தை தான் செயல்படுத்தணும், 21 மாத நிலுவைத் தொகையும் வந்து கொடுக்கணும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை அரசு ஊழியர்களுக்கும் வந்து கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணும், அரசு பள்ளிகளை மூடக்கூடாது அப்படின்னு ஏழு அம்ச கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னதான் போராடினாலும் சரி, தமிழக அரசானது அதை செவி கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. இது சம்பந்தமா ஏற்கனவே ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க செங்கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த முற்றுகை போராட்டம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி போலீசார்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த நிறைய பேர்த்த வந்து கைது பண்ணாங்க. அதே மாதிரி அக்டோபர்ல சென்னை எழிலகத்துல மிகப்பெரிய அளவுல ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழக அரசுக்கிட்ட நிதி பற்றாக்குறை இருக்குது, அதனால நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டுடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அவங்களோட கோரிக்கையை பற்றி கொஞ்சம் கூட பேச்சுவார்த்தை கூட நடத்தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிசம்பர் 4 ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் தொடர்ந்து வந்து எங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் குறித்து தமிழக அரசை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார், அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுமே அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சொல்லலையாம். அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த உயர்மட்ட குழு கூட்டமானது நடந்திருக்கு. இதில் வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசானது நம்மளோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுற மாதிரி தெரியல, அதனால கண்டிப்பாக டிசம்பர் 4 காலவரையற்ற வேலை நிறுத்தமும் போராட்டமும் நடத்துகிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஆனா இது குறித்து நீதிமன்றத்துல வந்து இதற்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதுல வந்து இப்ப வந்து பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வும் வர இருக்கு, அதே மாதிரி கஜா புயலால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளும் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து இவங்க வேலை நிறுத்தமும் போராட்டமும் பண்ணா மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுவாங்க, அதனால இப்போதைக்கு ஜாக்டோ ஜி அமைப்போட போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் தற்காலிகத்துக்கு இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தையும் போராட்டத்தையும் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை பத்தி தமிழக அரசானது பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு அவங்களும் வந்து வலியுறுத்திட்டு தான் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.